ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். 6, 7, 8, 9 மற்றும் 12 என்ற எண்களால் வகுக்கப்படும் பொழுது ஒவ்வொரு வகைக்கும் மீதி 1 வரும். மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இதில் வந்து நம்ம வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும்னா மீதி 1 வரணும். வகுத்தா மீதி 1 வரும். இதில் வந்து சின்னதாக இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 167. இது வருமானு சொல்லிட்டுனா ஆறாம் வாய்ப்பாடால் வகுத்தா 167 வகுத்தல் 6 வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 47 வருது, சரிங்களா? அப்போ வந்து இது ஆறாம் வாய்ப்பாடால் 46 வரும். ஏன்னா கழித்தால் 1 வரும்னு சொல்லுவாங்க. அப்போ 46 நம்மளுக்கு வராது. இது ஆறாம் வாய்ப்பாடாலேயே ஆகலை, அப்போ இந்த நம்பர் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 252. ஏன்னா மீதி 1 வரணும் பார்த்தீங்களா, அதனால் இது ஆறாம் வாய்ப்பாடில் எடுத்தால் 24, சரிங்களா? 6, 4, 24 மீதி 1, 2 கரெக்டாக வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 253 ஏழாம் வாய்ப்பாடில் வகுப்பாகலாம். அப்போ 3, 7, 21 மீதி 4, 47 வருது. அப்போ இதுவும் நம்ம ஏழாம் வாய்ப்பாடால் வரண முடியாது, 42, சரிங்களா? இது வந்து நம்ம வகுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 505 இருக்குது. 505 இருக்குது. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 505-ஐ 504-னு எடுத்துக்கலாம். 504-னு எடுத்துகிட்டா இது ஆறாம் வாய்ப்பாடல் நம்ம வகுத்து பார்க்குறோம். வகுத்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 48, 2, 24, சரிங்களா? இது 24 எத்தனை டைம் வருதுன்னா 4 டைம் வருது. எப்போ 84 ஆன்சர் வந்துருச்சு, அதில் அப்போ ஆறாம் வாய்ப்பாடில் 504 வந்து மீதி 1 வரவே வராது. அப்போ நம்முடைய ஆன்சர் என்ன, 505 தான் வரும், சரிங்களா? இது வந்து சிம்பிளாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மீதி வந்து 1 வர்றதுனால எல்லா நம்பரும் ஒவ்வொன்றும் கழிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது 505, 504 வருது. அப்போ ரெண்டுமே ஒரே டைம் பண்ணலாம், சரிங்களா? இதுமாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வகுக்கிறது எந்த நம்பரில் வகுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க எண்ணால் வகுத்தா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். இரட்டைப்படை அப்படின்னு சொல்லும்போது 6, 8, 12 ஆறாம் வகுப்பில் என்னென்ன வகுப்படுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வாய்ப்பாடில் என்னென்னலாம் வருதோ அது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வாய்ப்பாடில் இரட்டைப்படை எண்களாக வரும். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு எல்லாத்துலேயும் வகுப்படும். ஆனால் 7, 9 மட்டும் பார்த்திங்கன்னா எதுலேயுமே கூட்டு சேராதனால 7, 9 வச்சு நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா?